ஹலோ நேர்களே, எல்லோருக்கும் வணக்கம். ஆந்திர பிரதேஷ் மாநிலம் எல்லூர் மாவட்டத்தில் திடீர்னு நிறைய மக்கள் வாந்தி, மயக்கம், தலை சுற்றல் மற்றும் வித்தியாசமான குரலில் ஒலிகள் எழுப்புறதுன்னு சொல்லி நிறைய வித்தியாசமான அறிகுறிகளோட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அதுவும் ஒரு நாள்லேயே மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட மக்கள் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த நோயினுடைய அறிகுறிகள் ரொம்பவே வித்தியாசமாக இருக்கிறதுனாலையும், இந்த நோய் திடீர்னு நிறைய மக்களை தாக்குனதுனாலையும், இந்த நோயினுடைய பெயர் என்ன அப்படின்றதையும், இந்த நோய் எதனால ஏற்பட்டுச்சு அப்படின்றதும் இன்னும் கண்டுபிடிக்கப்படாத நிலைமையில தான் இருக்குது. கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட மக்கள் இந்த நோயினால பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுது, மருத்துவம் கொடுத்ததுக்கு அப்புறமா 140க்கும் மேற்பட்ட மக்கள் ஸ்டேபிளா மாறி அதுக்கப்புறமா நார்மலாகி வீட்டுக்கும் போயிருக்காங்க. திடீரென்று பெரும்பாலான மக்கள் இந்த நோயால பாதிக்கப்பட்டதுனால அச்சமுற்ற ஆந்திர மாநிலம் இப்போ இந்த நோயினுடைய தீவிரம் கம்மி அப்படின்றதுனாலையும், இதை சீக்கிரமா குணப்படுத்திட முடியும் அப்படின்ற காரணத்தினாலையும் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அச்சம் இப்ப குறைஞ்சிருக்கு. மேலும் இந்த நோய் பெருந்தொற்றுனால ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்ற காரணத்தினால நிறைய அனாலிசிஸ் பண்ணி பார்க்கும் பொழுது, பெருந்தொற்றுக்கும் இந்த நோய்க்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்றது தெரிய வந்திருக்கு. இது எதனாலனா, இந்த நோய் தாக்கப்பட்ட நிறைய மனிதர்களுக்கு டெஸ்ட் ரிசல்ட்ஸ் நெகட்டிவ்னு தான் காமிச்சிருக்கு பெருந்தொற்றுக்கு. மேலும் இந்த நோயினுடைய உண்மையான காரணத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக நிறைய பரிசோதனைகளும் போயிட்டு தான் இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா பிளட் டெஸ்ட், ஃபீகோலை டெஸ்ட், மில்க் சாம்பிள் டெஸ்ட் மற்றும் சிடி ஸ்கேன்னு நிறைய விதமான பரிசோதனைகளையும் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இதுவரைக்கும் பண்ணப்பட்ட பரிசோதனைகளின்படி இந்த நோய்க்கான உண்மையான காரணம் என்ன அப்படின்றது இன்னும் தெரிய வரல. இது எதனாலலாம் பெரும்பாலான பரிசோதனைகள் நெகட்டிவ் அப்படின்ற ரிசல்ட்ஸ் தான் கொடுத்துருக்கு. மேலும் இந்த நோயாளிகளுடைய சாம்பிள்ஸ் எல்லாமே விஜயவாடாவில் இருக்கக்கூடிய பரிசோதனை மையத்துக்கும் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. இது தொடர்பாக சீஃப் மினிஸ்டரான ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களும் ஹாஸ்பிட்டலுக்கு மக்களை வந்து சந்திச்சிருக்காங்க. மக்களுடைய கண்டிஷன் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவே நேரடியாக அவங்கள வந்து பார்த்துருக்காரு. நேற்று வரைக்கும் இந்த நோய் எதிலிருந்து பரவி இருக்கு அப்படின்னு சொல்லி சந்தேகிக்கப்பட்டுச்சுன்னா, அவங்க குடிக்கக்கூடிய தண்ணியிலிருந்து தான். இது எதனாலனா, இந்த நோயால் பாதிக்கப்பட்ட நிறைய மக்கள் குழாய் தண்ணீர் பருகக்கூடியவங்க. அப்படி இருக்கிறதுனால அந்த வாட்டர் கண்டாமினேட்டட் வாட்டர், அதாவது அசுத்தமான தண்ணீராக இருந்ததுனால அதில் இருக்கக்கூடிய சில கெமிக்கல்ஸ்னால இந்த நோய் ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சந்தேகிக்கப்பட்டுச்சு. ஆனால் இப்போது அந்த தண்ணிக்கும் இந்த நோய்க்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை அப்படின்றதும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த நோய் கிருமிகளுடைய இன்ஃபெக்ஷனால ஏற்படக்கூடிய ஒரு நோயா, அதே போல பாதிக்கப்பட்ட ஒரு மனிதர்கிட்ட இருந்து இன்னொரு மனிதருக்கு ஈஸியாக பரவக்கூடிய நோயா அப்படின்றதும் இன்னும் கண்டுபிடிக்கப்படலை. ஆனால் என்னவா இருந்தாலும் நம்ம எச்சரிக்கையோடு இருக்கிறது ரொம்பவே முக்கியம். இந்த நோய் தாக்க ஆரம்பிச்ச 2 நாட்கள்லேயே, அதாவது ஞாயிற்றுக்கிழமை இரவு, நேற்று இரவே 40 வயது மதிக்கத்தக்க நபர் ஒருவர் இறந்து போயிருக்காரு. இதனால இந்த நோய் என்ன அப்படின்றதும், இந்த நோய்க்கான காரணம் என்ன அப்படின்றதும், இந்த நோயை எப்படி குணப்படுத்தலாம் அப்படின்றதையும் கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கிறது மூலமா நிறைய மக்களுடைய உயிர் பாதுகாக்கப்படும். சரி நேர்களை, மீண்டும் அன்னனைக்கு நடக்கக்கூடிய முக்கிய தகவல்களோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அந்த தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, டேக் கேர்.